ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ வந்து கோஸ்ட் கார்ட் ஜாப் ரெக்குயர்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்த்துட்டு போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, என்னென்ன கேட்டகரி, எந்த ஜோனு, எந்த குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, ஸோ எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜாப் இது வந்து ஓப்பனிங்ஸ் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்ட் ரெக்குயர்மெண்ட் 2024 டுவெல்த் பாஸ் பேஸ் மேலே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜாப் டைப் வந்து எப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் வந்துட்டு ரெகுலர், மீன்ஸ் எந்த ட்ரெயினி இருக்காது, எந்த அப்ரண்டிஷிப்பு இன்டர்ன்ஷிப் எந்த இது இருக்காது. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 260 வேகன்சி இருக்குது. ஜென்ரல் டியூட்டி தான் போட்டிருக்காங்க, வேறு எந்த இதுவும் சொல்லலை இங்கே, ஓகேங்களா? ஆ பிளேஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா, டோட்டலாக என்டையர் இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் எங்களை போடலாம். பட் ஸ்டார்டிங் டேட் வந்து 13/2/2024 11:00 தான் ஸ்டார்ட் ஆகுது அப்ளிகேஷன்ஸு. அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் வந்து 27/2/2024 5:00 சாயந்தரம் வந்து அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்ளிகேஷன் மோட் வந்து ஆன்லைனில் தான் நம்ம அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லேட்டஸ்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டு வேகன்சியோட டீட்டெயில் நம்ம பார்த்துக்கிட்டு போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டோட்டலாக 260 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம் எந்த ஜோனுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால எல்லாமே இட்டு வந்து 260 வந்துட்டு ஒரே சைடு கொடுத்துருக்க மாட்டாங்க, இதை டோட்டலாக டிவைட் பண்ணியிருப்பாங்க ஸ்டேட் வைஸ். ஸோ அதையும் பார்த்துன்னு போகலாம். டோட்டலாக ஜோன் வைஸ் ரீசன் வைஸ் வந்து பார்த்துன்னுலாம், டோட்டலாக ஃபஸ்ட் நார்த்துக்கு வந்து 79 வேகன்சி கொடுத்துருக்காங்க, வெஸ்ட்டுக்கு வந்து 66, நார்த் ஈஸ்ட் வந்து 68, ஈஸ்ட் வந்து 33, நார்த் வெஸ்ட் 12, நார்த் வெஸ்ட் 12, அண்டமான் அண்ட் நிக்கோபாருக்கு வந்து 3, மொத்தமாக 260. நம்ம ஈஸ்ட் வந்து நம்ம ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, புதுச்சேரி இது மூணுமே நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் ஜோனில் போட்டிருக்காங்க. 33 வேகன்சி இருக்குது, ஓகேங்களா? இதில் வந்து எலிஜிபிள் க்ரைட்டேரியா அண்ட் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துடலாம். என்னென்ன எலிஜிபிள் நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதில் நவி கார்டு ஜிடிக்கு வந்து +2 பாஸ் ஆகிருக்கணும், மேக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ், ஓகேங்களா? எஜுகேஷன் போர்டு ரெக்கக்னைஸ்டு பை கவுன்சில் போர்டு ஸ்கூல் எஜுகேஷனில் இதாக இருக்கணும், COBESE இதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் மினிமம் 18-22 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? 1 செப்டம்பர் 2002 31 ஆகஸ்ட் 2006 31 ஆகஸ்ட் 2006, ஓகேங்களா? இந்த டேட் அந்தக்குள்ளே இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலான்னு தான் போட்டிருக்காங்க, சரிங்களா? நோட், அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இந்த வாட்டி 5 இயர்ஸ் ஆஃப் SC/ST கேட்டகரியில் இருக்காங்க, 3 இயர்ஸ் ஆஃப் OBC அந்த கேட்டகரிக்காரங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து பேசிக் பே வந்து 21,700 ரூபாய் பே லெவல் இது, ப்ளஸ் ட்ரெஸ்னஸ் அலியன்ஸ் அண்ட் அதர்ஸ் அலியன்ஸ் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் டியூட்டி. ஆனால் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நேச்சர் ஆஃப் தி டியூட்டி அண்ட் அப்புறமா ஒர்க் பிளேஸ் மேலே டிபெண்ட் பண்ணி இவங்க அது பேக்கேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம், இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்தியன் போஸ்ட் கார்டுக்கு வந்து எந்த மாதிரி கோஸ்ட் கார்டு கேட்டிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ், டோட்டலாக வந்து 4 லெவல் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ ஒன்றுன்னா சொல்கிறேன், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், செகண்ட் வந்து அசைன்மெண்ட் அண்ட் அபிலிட்டி டெஸ்ட், ஃபிட்னஸ் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ரெக்யூர்மெண்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டில் தான் நடக்கும், மேபி பார்க்கலாம் அதில் என்ன எந்த மாதிரி இருக்காங்கன்னு ஃபர்தரில் அவங்க சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 3 வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுமாதிரி ப்ரீ என்ரோல்மெண்ட் மெடிக்கல் இங்கே சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ இந்தியன் நேஷனல் நேவிஸில் தான் அது ஆல்மோஸ்ட் ஆல் ஃபிசிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்த்துருவாங்க. ஸ்டேஜ் 4 வந்து ட்ரைனிங் அட் INS. ஸோ நீங்கள் ட்ரைனிங் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் செக்ஷன் போட்டு விடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300 ரூபீஸ் இருக்குது, பட் SC/ST கேட்டகரிக்காரங்களுக்கு வந்து ஃப்ரீ இருக்குது. ஸோ அதர் கேட்டகரிக்கார வரவங்களுக்கு எல்லாமே வந்து 300 ரூபீஸ் வந்து கே பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் த்ரூ தான் இருக்குது, எதுவுமே வந்து நீங்கள் ஆஃப்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, UPI அண்ட் விசா கார்டு அந்த மாதிரி இதில் இருக்குது. ஸோ பார்த்து கிளியராக என்ன இருக்குதோ அப்ளை பண்ணுறப்போ கிளியராக இதை எடுத்துட்டு உங்கள் கேட்டகரி சூஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? இது தான் மெயினாக நம்ம டேட்டு தான்,
இப்போ கிளியராக என்ன இருக்கோ அந்த 13/2/2024 இந்த இன்னொரு 10 டேஸில் என்ன 10 to 7 டேஸ் இருக்குது. ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகுது, எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. 11:00 ஸ்டார்ட் ஆகுது, லாஸ்ட் டேட் வந்து 27/2/2024 5:50 ஈவினிங் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக ப்ராப்பராக அப்டேட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு PDF கொடுத்துருக்கேன், இதோட ஜாயினிங் டீட்டெயில், இன்னும் க்ரைட்டேரியாஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, உங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கூட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி PDF கூட அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு, அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.